please subscribe my channel press bell button enable support my channel thank you like share comment subscribe now இ இந்த வீடியோல நம்ம முக்கியமான வீடியோ பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோல நீங்க பார்க்க இருப்பது பாத்தீங்கனா சின்ன ஒரு டைமர் பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க இது பாத்தீனா பார்க்க சின்ன அளவா இருந்தாலும் இது செய்யற வேலை பத்தினா பெரிய வேலை அப்படினே சொல்லாங்க இந்த சின்ன டைமர் வச்சு நம்ம வீட்டில் உள்ள லைட்டாக இருக்கட்டும் ஃபேன் இருக்கட்டும் ஏசி இருக்கட்டும் வாஷிங் இருக்கட்டும் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் இந்த டைமில் தான் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான துல்லியமான ஈஸியான கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் பார்க்குறது கடிகாரமும் தேவையில்லை இந்த டைமர் வச்சு நம்ம வந்து டைமும் பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கொண்ட டைம் செட் பண்ணக்கூடிய ஈஸியான கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய டைரெக்ஷன் இருக்குது இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இது நீங்கள் டைம் செட் பண்ணும்போது ஆன்டி வைஸ் தான் பண்ணணும் ரிவர்ஸில் சுத்தக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு இது பார்த்தினா பேஸ்ட் நியூட்ரல் இரண்டு கண்ட்ரோல் இருக்குது அது மூணு நாலு அஞ்சு இதுலருந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் இது பார்த்தினா உங்களுடைய ஃபேன் ஆகட்டும் லைட் ஆகட்டும் இதுதான் உங்களுடைய ஆப்ஜெக்ட் இதை பற்றி இரண்டு ஒயர் இருக்கும் நீங்கள் எந்த கனெக்ஷன் எடுத்தாலும் இரண்டு ஒயர் இருக்கும் எக்ஸ்ட்ரா வாயில் இருப்பது எர்த்தாகும் அது நீங்கள் இதில் கொடுக்க தேவையில்லை தெருநன்பகலே இந்த டயக்ராம் பார்க்கலாம் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கிங்கன்னா இதுதாங்க பேஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருந்துது உங்கள் வந்து கீழே காமிச்சலாம் பேஸ் எடுத்துன்னு போயிட்டு ஒன்று கொடுத்துருங்க ஒன்றுலேருந்து மூணு குத்துருங்க நியூரில் எடுத்து போயிட்டு ரெண்டு கொடுத்துருங்க ரெண்டுலேருந்து உங்கள் லோடில் கொடுத்துருங்க நாலுலேருந்து உங்களுக்கு லோடு கொத்துங்க இது பார்த்தீங்கன்னா நான் அது மாதிரி கொடுத்துருக்கேன் மிக சுலபமான ஈஸியான கண்ட்ரோல் கொண்ட மத்தர் அப்படின்னு சொன்னாங்க நான் பேச கொடுத்துட்டேன் நியூட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் லைட்டு கொடுத்துட்டேன் அங்கே ஒரு லிங்க் இருக்குது அங்கே லிங்க் கொடுத்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேனாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் எதனால நீங்கள் கொடுத்துடலாம் முக்கியமான இது வீடியோவில் நீங்கள் பார்க்கும் போது பார்த்திங்கன்னா சின்ன லோடு தாங்க இதில் கொடுக்க முடியும் அதாவது ஃபேன் இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் நம்ம மொபைல் சார்ஜர் ஆகட்டும் நம்ம கூட சார்ஜ் போட்டு நைட்டில் பத்துருவோம் அது பாட்டுன்னு ஏறிக்கும் பேட்டரி தான் லாஸ் ஆகும் போல் நீங்கள் டைம் செட் பண்ணிக்கணும் எனக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஏறினால் அதுக்கே தேப்படணும் அதுக்கு தஞ்சு நிமிஷம் ஏறினா அதுக்கு தேவை டோட்டலாக எனக்கு ஒன் ஹவர் எரிஞ்சா போதுனா இது ஃபுல்லாக சுற்றி இரு பிளாக் கலர் இருக்குது தெரியுமா அதெல்லாம் சுவிச்சுங்க அது பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு சுவிட்ச்சு நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷத்தில் இருக்கிற வரையும் ஆக்டிவிட்டில் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும் எதுக்கு ஹெவி லோடு போடக்கூடாதுன்னு சொன்னால் இது கெப்பாசிட்டி பார்த்தினா கம்மி ஹெவி லோடு போட்டு தான் இது வேறு நீங்கள் உங்களுக்கு எவிலோடு ஒன்றுனால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி இந்த டைம் ரெச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதை பற்றி பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம நைட்டில் நடக்கக்கூடியது இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செய்யும் நீங்கள் வந்து இருந்து ஆன் பண்ண தேவையில்ல ஆஃப் பண்ண தேவையில்ல இப்போ பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டு பார்த்துப்போம் நல்ல தொகுத்துல இருக்கும்போது குளிர் எடுத்துக்கும் அது மாதிரி டைமில் நீங்கள் ஒரு பதினோரு மணி வரையும் எனக்கு ஃபேன் ஒன்றா போதும் அதுக்காக ஆஃப் ஆஃப் ஆகிடணுன்னா நீங்கள் வந்து இது ஆன் பண்ணிடணும் இப்போ வந்து நான் கனெக்ஷன் கொடுத்துடுங்க பேஸ் நூடுல் கொடுத்துட்டேன் இது இல்லை நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோலாக கொடுத்தனா நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் கண்ட்ரோலாக கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்துட்டேன் டைம் வந்து செட் பண்ணிட்டேன் டைம் வந்து இப்போது ஏழு மணிக்கு மேலே ஆகும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைமிங் நேரம் வந்து ஆன் ஆகிடுச்சு நண்பர்களே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆன் ஆப்பில் இருக்குது அந்த அம்புகூரி திருமம் இப்போ வந்து ஆனில் இருக்குது இப்போது லைட்டிங் வந்து ஏறிது இப்போது எனக்கு ஆப்பு ஆகணும் அப்படின்னு இந்த அம்புகுறி கொஞ்சம் நோகம் வந்துச்சுனா அதாவது ஆஃப்ல இருக்கிற நேரம் வந்துச்சுன்னா லைட் ஆகட்டும் சார்ஜ் ஆகட்டும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேனாக இருக்கட்டும் எது வேணாலும் உங்களை பர்மிஷன் தவிர அது வந்து ஆஃப் பண்ணி விட்ரும் நீங்கள் வந்து எடுத்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் ஆகிடுச்சு மறுபடியும் நீங்கள் வந்து மறுபடியும் அதே காலையில் அதே ஏஎம்முக்கு தான் இது வந்து ஆன் ஆகும் சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வந்து தேவைப்படுகிறது நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்